हेलो चिल्ड्रन, இன்னைக்கு எக்சர்சைஸ் 4.4ல சம் நம்பர் 12 பார்க்க போறோம். விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதோட காம்ப்ளிமெண்ட்டை விட டபுளா இருக்கிற ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. லெட் எக்ஸ் பி எனி ஆங்கிள்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஆங்கிள், அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதை விட இது டபுளா இருக்கு. ஸோ இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் இஸ் 2x. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் இல்லையா. சோ எக்ஸ் பிளஸ் 2x வந்து 90 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 டிகிரி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அந்த ட்வைஸ் எக்ஸ் தான், இந்த காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டபுளா இருக்கிற ஆங்கிள் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. சோ இந்த 2x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி கிடைக்குது. ஸோ எக்ஸ் பிளஸ் 2x அப்படின்னா இது வந்து 1x அர்த்தம். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். 90 டிகிரி அங்கேயே வச்சுக்கிறேன். இந்த 3-ஐ மட்டும் நான் பிரித்து இங்கே கொண்டு வரேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ பை 3-ன்னு வரும்போது 90 டிவைடட் பை 3 இஸ் 30 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா 3 டேபிள்லையும் கட் பண்ணலாம். 3 1s are 3. ஃபர்ஸ்ட் 9 மட்டும், 3 3s are 9 வரும். ஸோ 0 திஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி தான் எக்ஸோட வேல்யூ. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட், அந்த ட்வைஸ் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2x இஸ் ஈக்குவல் டு 2 × 30. எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 13 கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ 2 × 30 இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. 60 டிகிரி இஸ் த ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் ஆங்கிள். ஸோ ஆன்சர் வந்து 60 டிகிரி இஸ் த ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். 60 degree is the twice of its complement. இப்ப அடுத்த சம் பாருங்க, 13th சம். விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் இட்ஸ் சப்ளிமெண்ட். எந்த ஆங்கிள் வந்து அதோட சப்ளிமெண்ட்டை விட 2/3 இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அதோட சப்ளிமெண்ட்டை விட 2/3 இருக்கிற ஆங்கிள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2/3 இருக்கிற ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. இங்கே போன சம்ல வந்து டபுள்னு கொடுத்துருந்தாங்க, இதில் 2/3 அப்படின்னு சொல்லும்போது இதை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. ஸோ லெட் எனி ஆங்கிள் பி எக்ஸ், ஏதோ ஒரு ஆங்கிளை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா அதோட சப்ளிமெண்ட் ஆங்கிள் வந்து 2/3 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து 2/3 அர்த்தம். 2/3 அப்படின்னா 2/3 x அர்த்தம். அதை விட 2/3 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொரு நமக்கு ரூல்ஸ் இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, இது ரெண்டும் சேர்ந்தா சப்ளிமெண்ட் இல்லையா. ஸோ எக்ஸ் பிளஸ் 2/3 x இஸ் ஈக்குவல் டு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது 180 டிகிரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது வந்து 1 அர்த்தம், 1x அர்த்தம். ஸோ இது வந்து 1/1 அர்த்தம், கீழே டினாமினேட்டர் 1 அர்த்தம். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 LCM வரும். 3-க்கும் 1-க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 3 வரும். ஸோ × 3 பண்ணும்போது தான் நமக்கு வந்து டினாமினேட்டர் 3 கிடைக்கும். ஸோ இதையும் × 3 பண்ணிங்கன்னா, ஸோ 3x பிளஸ் இது வந்து 2x கிடைக்கும். 2x இதுவும் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ 2x பிளஸ் 2x, டினாமினேட்டர் வந்து 3 இருக்கிறதுனால இதை 1 மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 2 × 1 வந்து 2. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5x வந்துடும். 3 + 2 = 5, 5x எழுதிட்டு இந்த 3 அந்த சைடு கொண்டு போகும்போது டிவிஷனில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 180 டிகிரி × 3 வந்துடும். ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 180 × 3 வந்து 6. இதை அப்படியே எழுதிக்கோங்க, 180 × 3 எழுதிட்டு இப்போ எக்ஸில் இருந்து இந்த 5 இந்த சைடு பிரித்து கொண்டு வந்தோன்னா 180 × 3 போட்டுட்டு இந்த 5 மட்டும் இங்கே கீழே கொண்டு வரும். ஸோ இங்கே 5 கிடச்சாச்சு, கீழே வரும், டினாமினேட்டருக்கு வரும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வரும். இப்போ இது 5-ம் 180-ம் 5 டேபிளில் போகும் இல்லையா. ஸோ 5 1s are 5. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 எப்போ வரும், 18 எப்போ வரும் 5 டேபிள்னா 3s are 15 ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதில் ரிமைண்டர் ஒரு 3 இருக்குது, அதை இங்கே கொடுத்தோன்னா 30 கிடைக்குது. ஸோ 6 வந்துடும். 30 வந்து 5 டேபிளில் 6 ஸோ 36. இப்போ டினாமினேட்டரில் 1 வந்துருச்சுன்னா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணது ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 36 × 3 பண்ணும்போது 3 6 18
1, 3, 3s are 9, 10 வருது. ஸோ 108 degree வருது. எக்ஸோட வேல்யூ வந்து 108 degree. இப்போ நமக்கு தேவையானது வந்து விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் இட் சப்ளிமெண்ட். 2/3 ஆஃப் இட் சப்ளிமெண்டோட ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த 2/3 ஆஃப் எக்ஸ் தான். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸுக்கு பதிலாக இந்த 108 degree வேல்யூ போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 108 degreeன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு நியூமரேட்டரையும் ஒரு டினாமினேட்டரையும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 3 டேபிளில் ரெண்டும் 3 டேபிளில் போகும். இப்போ 108 வந்து 3 டேபிளில் போகுமான்னு நம்ம எப்படி செக் பண்ணணும், 1 + 8 வந்து 9. ஸோ 9 வந்து 3 டேபிளில் போகும் இல்லையா, அப்போது இது 3 டேபிளில் போகும். ஸோ 3 டேபிளில் 3 1s are 3. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வந்து 3 3s are 9 போக ரிமைனிங் 1 இருக்குது. 3 3s are 9 போக 10ல் 1 ரிமைனிங் இருக்குது. 18 எப்போ 3 டேபிளில் வரும்னா, 3 6s are 18 இல்லையா. ஸோ 36 இப்போ 2 மல்டிப்ளை பண்ணோம். டினாமினேட்டர்ல 1 வந்துருச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 36 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 6s are 12, 1 2 2 3s are 6, 7. ஸோ 72 degree தான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆங்கிள். அதுதான் அந்த 2/3 ஆஃப் எக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 72 degree இஸ் த 2/3 ஆஃப் இட் சப்ளிமெண்ட். Given two angles are supplementary and one angle is 20 degree more than other. Find the two angles. இப்போ வந்து ரெண்டு ரூல்ஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரி, ஒரு ஆங்கிள் வந்து இன்னொரு ஆங்கிளை விட 20 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்குற ரூல்ஸ் அப்படியே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ ஒரு ஆங்கிளை வந்து லெட் 1 ஆங்கிள் பி எக்ஸ்னு வச்சுக்கலாம், எக்ஸ் டிகிரி. ஸோ அதர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு, அதர் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, 20 more than that இல்லையா. 20 more than அதர், அதர் ஆங்கிள் பி எக்ஸ் பிளஸ் 20. இதை விட இது வந்து 20 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் டிகிரியை விட 20 அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ் பிளஸ் 20 degree. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஸோ எக்ஸ் பிளஸ் 20, எக்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆங்கிள், எக்ஸ் பிளஸ் 20ங்கிறது செகண்ட் ஆங்கிள், இஸ் ஈக்குவல் டு 180 degree. சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 180 degree, டோட்டல் வந்து 180 degreeன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 degree கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னா 2x + 20 degree அப்படியே எழுதியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு 180 degree. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 20 degree இந்த பக்கம் வரும்போது +1 + 20 degree வந்து இந்த பக்கம் வரும்போது -20 degreeயாக மாறும். ஸோ 180 degreeயை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 20 degree மட்டும் இந்த பக்கம் மூவ் பண்ணி நான் அந்த சைட் கொண்டு வந்தேனா -20 degreeயாக மாறுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2x இஸ் ஈக்குவல் டு 180 - 20 இஸ் 160 degree. இப்போ இந்த 2 இந்த சைடு நான் பிரித்து கொண்டு வரணும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடில் வரும்போது மற்றதெல்லாம் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும், பை 2 வந்துடுது. ஸோ 160 degree by 2 இஸ் ஈக்குவல் டு 80 degree. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 degree கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 80 degree. நம்மளோட ஒரு ஆங்கிள் கிடச்சாச்சு. இன்னொரு ஆங்கிள், அதர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு, அதர் ஆங்கிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன எடுத்தோம், எக்ஸ் பிளஸ் 20 degreeன்னு எடுத்தோமா. ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 80 degree கொடுத்தீங்கன்னா, 80 degree + 20 degree இஸ் ஈக்குவல் டு 100 degree தான் நம்மளோட அதர் ஆங்கிள். ஸோ ஆன்சரில் வந்து 1 ஆங்கிள் இஸ் 80 degree, அதர் ஆங்கிள் இஸ் 100 degree. ஸோ ஆன்சரில் வந்து 1 ஆங்கிள் இஸ் 80 degree, அதர் ஆங்கிள் இஸ் 100 degree, அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்குற ரூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி எழுதி சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கனால அது ரெண்டையும் ஆட் பண்ணி கரெக்டாக அதை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1 ஆங்கிள் அண்ட் அதர் ஆங்கிள் ரெண்டையுமே கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.